அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில டென்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய 8th லெசன் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, தொகுதி எண் மற்றும் குடும்பம். இது வந்து நம்ம ஆல்ரெடி 9th டிஸ்கஸ் பண்ணதான், பட் இங்க ஒருக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைம் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். முதல் தொகுதிய கார உலோகங்கள்னு சொல்லுவோம், இரண்டாவது தொகுதி கார மண் உலோகங்கள், 3rd to 12th வரைக்கும் இருக்கிறத இடைநிலை உலோகங்கள்னு சொல்லுவோம். பாருங்களேன், இந்த 3 to 12 வரைக்கும் மட்டும் பாருங்க, நடுவுல இருக்குதா, சோ இடையில இருக்கு, அதனால இடைநிலை உலோகங்கள்னு சொல்லலாம். இந்த 1 என்னன்னு சொல்லுவோம் கார உலோகங்கள், இந்த 2 என்னன்னு சொல்லுவோம் கார மண் உலோகங்கள், 3 to 12 இடைநிலை உலோகங்கள். அடுத்து பாருங்க, இந்த 13, 14, 15 இருந்து இருக்கிறது ஃபுல்லா அந்தந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தனிமத்துடைய பெயர் வச்சு வரும். 13 பீங்லா அப்ப போரான் குடும்பம், 14 சீனா கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன் குடும்பம், 16 ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் குடும்பம்னு சொல்லுவோம். ரெண்டு நேமுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாம்ல வந்து கேட்டா நமக்கு வந்து தெரியாம நிக்க கூடாது. அடுத்தது பாருங்க, 17 ஹாலஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது வந்து உப்பீனிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. அடுத்தது 18 மந்த வாயுக்கள் அல்லது அரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, போரான் கார்பன் நைட்ரஜன் குடும்பம் ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன். இந்த இடத்துல உப்பீனிகள் மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு 9th புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இங்கேயும் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். அடுத்தது மந்த வாயுக்கள். அடுத்த பாக்ஸ் பாருங்க, மந்த வாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை, ஏனெனில் அவற்றின் வெளிமட்டத்தில் உள்ள எஸ் மற்றும் பி ஆர்பிட்டால்கள் முழுமையாகவே எலக்ட்ரான்களால் நிரம்பி உள்ளவை, அதனால் மேலும் ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பது இயலாது, எனவே இவற்றின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜிய மதிப்பை பெறுகிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், மந்த வாயுக்கள் எல்லாமே வந்து 8, 8 சொல்லிட்டு 8 முடிஞ்சிருக்கும், ஹீலியம் மட்டும் 2 முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த ஹீலியம் வந்து அந்த கூட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் தான் ஃபில் ஆக முடியும். அந்த ரெண்டையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஃபில்லாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து கம்ப்ளீட்டடாக தான் இருக்கு. அதனால வந்து இதோட எலக்ட்ரான் இணைதிறன் வந்து பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால இதோட எலக்ட்ரான் நாட்டம் வந்து பூஜ்ஜிய மதிப்பை பெறுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஸோ இந்த அணு இருக்குது இல்லைங்களா, அந்த தனிமங்கள் இருக்கு இல்லைங்களா, அதோட ஆவர்த்தன பண்பு என்னவெல்லாம் இருக்கு. அது வந்து தொகுதிக்கு இப்படி தொகுதி வந்து ஏறிட்டே போகுது இல்லைங்களா, 1, 2, 3 சொல்லிட்டு 18 வரைக்கும், அதே மாதிரி தொடரும் வந்து மேலே இருந்து கீழே 1, 2, 1, 2, 7 வரைக்கும் ஏறிட்டே போகுது. ஸோ அப்போ வந்து ஏற ஏற வந்து இல்லை குறைய குறைய என்ன வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தொடரில் மாற்றம் ஏற்படும் போது பாருங்க, அணுவோட ஆரம் வந்து குறையுது, இதுவே தொகுதியில மாற்றம் ஏற்படும் பொழுது அதிகரிக்குது. அயனி ஆரம் குறைகிறது தொடரில் மாற்றம் ஏற்படும் பொழுது, அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கிறது, எலக்ட்ரான் நாட்டமும் அதிகரிக்கிறது, எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகரிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தொடரில் மாற்றம் ஏற்படும் பொழுது அணு ஆரமும் அயனி ஆரமும் மட்டும் வந்து குறையும். ஸோ தொடரில் மாற்றம் ஏற்பட மீதி இருக்கிறது அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்தன்மை இதெல்லாம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படியே இதுக்கு சேம் ஆப்போசிட் தான் தொகுதியில் மாற்றம், அணு ஆரமும் அயனி ஆரம் மட்டும் அதிகரிக்கும், மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்தன்மை எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வந்து போகும். ஸோ இந்த டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க, இது வந்து பார்க்கறக்கு குட்டியாக சிம்பிளாக தான் இருக்கும், பட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலிருந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்தது ஆக்சைடு தாது, கார்பனேட், கேலைடு, சல்ஃபைடு தாதுக்கள். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாதுக்கள் வந்து தனியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆகி ஆக்சைடாகவோ கார்பனேட்டாகவோ ஹாலைடாகவோ சல்ஃபைடாகவோ இருக்கிறதுக்கு பேர் தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ ஆக்சைடு தாதுக்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சைட்னா பாக்சைட், குப்ரைட், ஹேமடைட் இதெல்லாம் சொல்லலாம். ஆக்சைட்னா ஆக்சிஜன், ஆக்சிஜன் வந்து இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும் பாருங்க. அடுத்தது கார்பனேட் தாதுக்கள், ஸோ கார்பனேட் இருக்குது பாருங்க எல்லாத்துலேயுமே, மார்பிள்ஸ், மேக்னசைட், சிட்ரைட். ஹாலைடு தாதுக்கள்னா க்ரையோலைட், ஃப்ளூஸ்பார், பாறை உப்பு, ராக் சால்ட். சல்ஃபைடு தாதுனா கலீனா, இரும்பு பைரைட், ஜிங்க் பிளண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயுமே 3-3 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 3லேருந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒன்று குயிக்க, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆக்சைடு தாது 3 கொடுத்துட்டு கூடவே வந்து சிட்ரைட்டும் ஆட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஃபைண்ட் தி ஆட்வென் அவுட்னு கேட்டால் நம்ம எதை சூஸ் பண்ணணும், சிட்ரைட் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா மீதி எல்லாமே ஆக்சைடு தாது, சிட்ரைட் மட்டும் கார்பனேட் தாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆட்வென் அவுட் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கு. இல்லைன்னா வந்து இதை வந்து எத்தனை இணை சரியாக பொருந்தி உள்ளது, எத்தனை இணை தவறாக பொருந்தி உள்ளதுன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கலாம். பாக்சைட் வந்து ஒரு ஆக்சைடு தாது, குப்ரைட் வந்து ஒரு ஆக்சைடு தாது, மேக்னசைட் கார்பனேட் தாது, அந்த மாதிரி பேர் பேராக கொடுத்துட்டு ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்சிங் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம்.
அடுத்தது பாருங்க, உலோக ஆக்சைடிலிருந்து உலோகத்தை பிரித்தல் மூன்று வகைப்படும். ஸோ இந்த உலோகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம உலோகம் உலோகம் நிறைய பார்த்தாச்சு உலோகத்தை பற்றி. ஸோ அந்த உலோகங்கள் வந்து அப்படியே பியூராமெல்லாம் வந்து கிடச்சிடாது, அது வந்து ஏதாவது ஒரு இதோட வந்து மிக்ஸ் ஆகி ஆக்சைட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சைடோட மிக்ஸ் ஆகி இருக்குதுன்னு வைங்களேன், அதிலிருந்து எப்படி நம்ம உலோகத்தை வந்து நமக்கு தேவையான உலோகத்தை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் அப்படின்றத மூணு ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மூணு ஸ்டெப் என்னென்னா, அந்த உலோகத்துடைய வினைப்படு திறன், அது வந்து எவ்வளோ எந்தெந்த உலோகம் எப்படி எப்படி வினைப்படுது, அதோட வேகம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், அதிவினைபடும் உலோகங்கள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் எல்லாம் பாருங்க, அதிவினைபடும் உலோகங்கள். ஸோ இதை வந்து எப்படி வந்து இந்த உலோகங்களை எல்லாம் எப்படி வந்து அதோட சல்ஃபைட்ல இருந்து, சாரி அதோட ஆக்சைட்ல இருந்து பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னா, உலோக ஆக்சைடு உலோகமாக மின்னார் பகுப்பின் மூலம் ஒடுக்கம் அடைகிறது. ஸோ அதிவினைபடும் உலோகங்கள்ல இருந்து உலோகங்கள் அந்த உலோகங்களை தனியா பிரிச்செடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை மின்னார் பகுப்பு. இதுவே சாதாரண வினைபடும் உலோகங்களாயிருந்தா உலோக ஆக்சைடு உலோகமாக கார்பன் கோக் உதவியுடன் வேதி ஒடுக்கம் அடைகிறது. இதுவே குறைவாக வினைபடும் உலோகமா இருந்ததுன்னா செஞ்சூடேற்றி சிதைவுறுவதால் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கம் அடைகிறது. ஸோ ஒன்னொன்னும் ஒரு ஒரு மாதிரி வந்து வினைபுரியும், அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கொடுத்துட்டாங்க, அதை வந்து எந்த முறையில வந்து ஒடுக்கிறோம், எந்த முறையில பிரிச்சு எடுக்கிறோம் உலோகத்தை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, அலுமினிய தாதுக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் தாதுன்னா என்ன, கனிமம் தான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தாதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே வந்து நமக்கு பியூரா வந்து இயற்கையிலே கிடைச்சிருமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அப்படி மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து நம்ம கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கனிமங்கள்லேருந்து நம்மளால எவ்வளவு வந்து எக்கனாமிக்கலாக வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்கலி எவ்வளவு ப்ராஃபிட்டபிளாக நம்மளால வந்து அந்த உலோகங்களை பிரிச்செடுக்க முடியுதோ அதை தான் வந்து தாது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால எக்கனாமிக்கலாக பிரிச்செடுக்க முடிஞ்சதுன்னா தாது, இல்லைன்னா அது வந்து கனிமம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அலுமினியமே எடுத்துக்கோமே, பாக்சைட்ல அலுமினியம் இருக்கு பாருங்களேன், Al2O3 அலுமினியம், Al2O3.2H2O. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல அலுமினியம் ஆக்சைடு வாட்டர் மாலிக்யூல் எல்லாமே கலந்துதான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து இதிலிருந்து அலுமினியம் மட்டும் நான் வந்து பிரிச்செடுக்கணும், என்னால் இந்த பாக்சைட்ல இருந்து ப்ராஃபிட்டபிளாக எக்கனாமிக்கலி வந்து என்னால் பிரிச்செடுக்க முடியுது. ஸோ நான் வந்து இது தாதுன்னு சொல்கிறேன். இதுவே வந்து கிளே இருக்கு இல்லைங்களா, களிமண் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேயும் வந்து என்னதான் இருக்குதுன்னா அலுமினியம் தான் இருக்கு. ஆனால் அதுலேருந்து இந்த அளவுக்கு எக்கனாமிக்கலி வந்து ப்ராஃபிட்டபிளாக என்னால் பிரிச்செடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்போது அதை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன், கனிமம் அப்படின்னு சொல்லுவேன். ப்ராஃபிட்டபிளாக பிரிச்செடுக்க முடியலன்னா கனிமம், பிரிச்செடுக்க முடிஞ்சதுன்னா அந்த கனிமத்துக்கு பெயர் தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி அலுமினியத்துடைய தாதுக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்சைட், கிரையோலைட், கொரண்டம் அப்படிங்கிற மூணு விஷயம் வந்து இருக்கு. இந்த மூணுலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா இந்த பாக்சைட் தான். ஸோ தாதுக்கள் அலுமினியத்துக்கு மூணு இருக்கு, அந்த மூணுலையும் மிக மிக முக்கிய தாது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாக்சைட். ஸோ இது வந்து ஒரு டைம் குரூப் ஃபோர் க்வெஸ்சன், ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினியத்தோடு வினைபுரிவதில்லை, மாறாக அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் வினைபடும் திறன் தடுக்கப்படுகிறது. ஸோ நீர்த்த நைட்ரிக் அமிலமோ அடர் நைட்ரிக் அமிலமோ வந்து அலுமினியத்தோடு வினைபுரியறது கிடையாது. ஸோ அந்த ஆக்சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஆக்சைடு படலம் அலுமினியத்துக்கு மேலே வந்து அப்படியே வந்து ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிறதுனால தான் அதோட வினைபடும் திறன் வந்து குறைக்கப்படுது. எதோட வினைபடும் திறன், அலுமினியத்துடைய வினைபடும் திறன். அடுத்து பாருங்க, நம்ம அங்க பாக்சைட் அலுமினியம்க்கு பார்த்தோம் இல்ல, அதே மாதிரி இங்க தாமிரத்துக்கு தாதுக்கள் கொடுத்துருக்காங்க, காப்பர் பைரைட், குப்ரைட் அல்லது ரூபி காப்பர், காப்பர் கிளான்ஸ். இது மூணுமே வந்து தாமிரத்துடைய தாதுக்கள். இந்த மூணுல ரொம்ப முக்கியமான தாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய காப்பர் பைரைட் அப்படிங்கிறவங்க தான். அடுத்தது பாருங்க, இரும்பின் தாதுக்கள். இதே மாதிரி இரும்புக்கும் கொடுத்துருக்கிறாங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹாமடைட், மேக்னடைட், இரும்பு பைரைட். ஓகே, ஸோ இதுலையும் வந்து ரொம்ப முக்கியமான தாது எது இரும்புலியே அப்படின்னு கேட்டால் ஹேமடைட் தான். ஸோ எல்லாத்துலேயும் தாதுக்கள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கூடவே வந்து அதில் எது முக்கிய தாது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஒரு சில கலவைகள், உலோக கலவைகள் அதோடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உலோக கலவைனா வந்து நத்திங் பட் ஒரு உலோகமும் இன்னொரு உலோகமும் ஒன்னா சேர்த்து உருவாக்குற கலவைக்கு பேர் தான் உலோக கலவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ கலவைகள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் பித்தளை,
பித்தளை வந்து காப்பரும் ஜிங்கும் சேர்ந்து உருவாகிறது. எதுக்கு யூஸ் ஆகுது? மின் இணைப்புகள், பதக்கங்கள், அலங்கார பொருட்கள், கடின உபகரணங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதுவே வெண்கலம்ங்கிறது காப்பரும் டின்னும் சேர்ந்தது. சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள் எல்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அலுமினிய கலவை பாருங்க. அடுத்தது, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது காப்பர் கலவை, காப்பரோட என்ன கலந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது அலுமினிய கலவை, அலுமினியத்தோட என்ன கலந்து யூஸ் பண்றாங்க. ஸோ டியூராலுமின், மெக்னீலியம் அப்படிங்கிற ரெண்டு உலோக கலவை இருக்கு. அதுல டியூராலுமின் வந்து விமானத்தின் பகுதிகளுக்கும் ப்ரெஷர் குக்கர் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. மெக்னாலியத்தை விமானத்தின் பகுதிக்கும் அறிவியல் உபகரணங்களுக்கும் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்தது பாருங்க, இரும்பு கலவைகள், துருப்பிடிக்காத இரும்பு அப்படின்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து எங்க யூஸ் ஆகுது? பாத்திரங்கள், வெட்டும் கருவிகள், வாகன உதிரி பாகங்கள் இங்க எல்லாம் வந்து எது யூஸ் ஆகுது? இந்த துருப்பிடிக்காத இரும்பு. நிக்கல் இரும்பு அப்படின்னா கம்பிகள், விமானத்தின் உதிரி பாகங்கள், உந்திகள் இதெல்லாமே செய்யறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதோட வந்து நம்மளோட பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. அடுத்தது புக் பேக் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி புக் பேக் எல்லாம் தனியாக வந்து வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அதை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.